நாங்கள் ரெண்டு பேரும் அன்லிமிட்டட் பிரியாணி சாப்பிட போகிறோம். இவர் அது தெரிவித்து வர மாட்டார், அதனால் இவருக்கு லிமிடெட் பிரியாணி வாங்கிப்போம். இது மாதிரி ஒரு உணவகத்துக்கு போகும்போது எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் சாப்பாடை வீண் பண்ணாதீங்க. நம்மளுடைய சேனல் ரூலும் அதுதான். இதெல்லாம் பார்ப்போம். பீஃப் பிரியாணி தான் இங்கே அவசரப்பட்டு வாங்கிவிட்டாரா? அப்புறம் நாங்கள் சாப்பிட வேலையாக போகிறோம். அதுதான் சாப்பிட்றதுதான் இந்த அன்பு எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, அதனால தான் கேட்குறேன். பரவாயில்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சாப்பிட்ற பற்றி ஓகே. இவர் தான் ஓனரு, இவர் தான் மாஸ்டர். எப்படி சாப்பிட முடியாம அவ்வளோ உடம்பு நல்லது கூட இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் பீப் பிரியாணி சாப்பிட தான். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், 100 ரூபா தான். பாருங்கள் கூட்டத்தை. மாம்பாக்கம் ரோடு, சித்தலாப்பாக்கம். அங்கே பார்த்தீங்கன்னா காளீஸ்வரி ஆயில் மில் இருக்கும், கோல்டு வினர் ஆயில் மில். அதுக்கு முன்னாடியே தான் இந்த கடை. நான் கரெக்டாக வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 12 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமுக்கு அவர் ராக்கெட் ஸ்டவ்வில் அவரே ரிட்டையர் பண்ணி அவர் டம் கட்டி இறக்குறாரு. கரெக்டாக நாங்கள் அந்த டைமில் வந்துட்டேன். ரெடி பண்ணதுக்கு முன்னாடியே அங்கே ஆளுங்க நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க, ரெகுலர் கஸ்டமர்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வர லாரி டிரைவர், ஆட்டோ டிரைவர்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர், கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு காக்காய்க்கு பிரியாணி வச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் தெரியாதனமாக சொல்லிட்டாரோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் மறுபடியும் மறுபடியும் கொடுக்குறாரு. ஆனால் நம்மளால் தான் சாப்பிட முடியல. ஃபஸ்ட்டு கொடுக்குற பிரியாணியே நமக்கு வயிறு ஃபுல்லாகி போகுது. பீப் தவாகறி பார்த்தீங்கன்னா 70 ரூபா சொல்கிறாங்க. நம்ம 30 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது, செம்ம அருமையாக வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பீப் பிரியாணி தான் இங்கே. ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா 70 ரூபா, அன்மீட் 100 ரூபா. மறுபடியும் கறிலாம் கிடைக்காது, ரைஸ் மட்டும் தான். அது என்ன? ஆமாம், ரைஸ் மட்டும் தான். தவா கறி 70 ரூபா பிளேட்டு. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டான் கேஆர் அவர் வீடியோ போட்டிருப்பார். இந்த பக்கம் போகும்போது அந்த ஞாபகம் வந்துச்சு, வாசனை வந்து ரோட்டு பக்கம் போச்சு. இவர் தான் ஓனரு, இவர் தான் மாஸ்டர். நாங்கள் ரெண்டு பேரும் அன்லிமிட்டட் பிரியாணி சாப்பிட போகிறோம். இவர் அதை தெரிவித்து வர மாட்டார், அதனால் இவருக்கு லிமிடெட் பிரியாணி வாங்கிப்போம், தவா கறியும் வாங்கிப்போம். அவசரப்பட்டு நீங்கள் சொல்லலை, நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். ஓகே, நான் சாப்பிட்றேன். அவசரப்பட்டு வாங்கிவிட்டாரா? அப்புறம் நாங்கள் சாப்பிட வேலையாக போகிறோம். அதுதான் சாப்பிட்றதுக்காக தான் இந்த அன்பின். ஓகே, எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, அதனால தான் கேட்குறேன். பரவாயில்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சாப்பிட்ற பற்றி ஓகே. போனா வாழையில, வாழையில பிரியாணி அன்லிமிட்டடு. நம்ம வேணும்னா இந்த திருப்பி வாங்கிக்கலாம். இவருக்கு வந்து லிமிடெட் தான், இவர் திருப்பி கிடையாது. எங்கள் ரெண்டு பேரும் தான் அன்லிமிட்டடு.
நீ சாப்பிடணும் தெரியுமா, அவ்வளவு உடம்பு நல்லது கூடாது. நானும் தேவயானியும் அன்லிமிட்டெட் பிரியாணி வாங்கினதுனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டோம். அதுவே திருப்தியாக இருந்துச்சு. விக்கி வந்து அவரால் சாப்பிட முடியாது, இதையே திணறி திணறி சாப்பிட்ணுங்க பாருங்க. மாம்பாக்கம் மெயின் ரோடு கோல்டு ஒன்று இருக்குது, ஃப்ரண்டேஜில் இருக்குது. 70 ரூபா பிரியாணி அன்லிமிட்டெடு, 100 ரூபா பிரியாணி அன்லிமிட்டெடு. வாங்க சாப்பிடுங்க, சந்தோஷமாக போங்க. அது மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சாயந்தரமும் கடை இருக்குது,
சாயந்தரம் இடியாப்பம் சப்பாத்தி தோசை பவா கறி டாப்ஸு கபாப்பு மற்ற இடெல்லாம் இருக்குது. கறி ஆம்லேட் இருக்குது, பீஃப் ரோல் இருக்குது, இதே வந்து சாப்பிட்டு பாருங்க. எப்படியே பார்த்தீங்கன்னா டான் ஜேஆர் அவர் வந்து கேள்வியார். நாங்கள் இந்த பக்கமாக போகும்போது எங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. சூப்பராக இருந்து பிரியாணி அட்டகாசம் நல்லா சாப்பிட்டோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9345892424. ஓகே, 12 மணிக்கு கடை. கரெக்டாக 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வரும்போது அவர் இறக்குறாரு பிரியாணி டம்ளர்ல இருந்து இறக்குறாரு. சாப்பிடுங்க, எப்படியா பிடிச்சா வாங்கி பண்ணுங்க.